வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் வந்து ஒரு புது பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா மாடல் பைக்கோட வந்து நல்லா காம்படிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350க்கு வந்து ஆப்போனண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைக் வந்து எல்லா ப்ராண்டும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸும் வந்து அவங்க ஒரு பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சிப்ளிங்ட்டு இந்த பைக்கை தான் அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டில். இல்லை என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பொருள் உடனே வரும். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டில் வந்து க்ரூஸர் டைப்பில் வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா நம்மளுக்கு வந்து 220cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து தராங்க. டிவிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா RR 310க்கு அப்புறம் லிக்விட் கூலிங் இன்ஜின் தர்றது வந்து இந்த பைக்கில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் வந்து இன்ஜின் உள்ள இருக்கலாம் தெரிற மாதிரி ஒரு கிளாஸ் லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்தியன் வேரியண்ட்டில் வந்து வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டை பார்த்தா நம்மளுக்கு வந்து UST4க்கு வந்து ஃப்ரெண்ட்லியும் பின்னாடி வந்து மோனோசாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷன்னு சொல்லலாம். கிரிப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட வீல் அண்ட் டயர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபோக்ஸ் வீல் தான் தராங்க. டியூப்லெஸ் டயர் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அலாய் வீல் தராமல் ஃபோக்ஸ் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்லியும் ரியல்லையும் சரி டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து சேஃப்டி வைஸ் தராங்க. இது வந்து வண்டிக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செயின் டிரைவ் யூஸ் பண்ணல, பெல்ட் டிரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெல்ட் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா செயின் வரும், செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்கும், அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆர்டி டைவ்சனில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இதில் வந்து ஒரு பெல்ட் ட்ரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜின் கார்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. கல் இல்லை எதுவும் வந்து இன்ஜினில் படாத மாதிரி கார்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. வண்டியோட மைலேஜ் பார்த்தா ஒரு 35 to 40 km வந்து தரணும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாங்கில் ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். ஒரு HD கேமரா கொடுத்துருவோம். வண்டி வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கில் வந்து ஒரு கோல்டு கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க RR 310 இந்த மாதிரி. இது வண்டிக்கு வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்குன்னு சொல்லலாம் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர் அப்புறம் டைலில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அந்த த்ரோ நல்லாயிருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரும் LED தான், ஃப்ரண்ட்டில் இந்த இதுவும் LED தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் வரும்போது நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு அளவு சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பில்லியனுக்கு வந்து அந்தளவு கம்ஃபர்டபுள் இருக்காது தான். சீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சீட்டு லாங்லாம் போகும்போது. ஆனால் பில்லியனுக்கு வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது. மிரர் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி அவங்களே கீழே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் வாங்கி போடுவோம். ஆனால் இதில் வந்து அவங்களே செட் பண்ணிட்டாங்க ஆர்டர்லி டேவிட்சன் மாதிரி இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்தா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோலாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் வரும்போது எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 150 இந்த ரேஞ்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காம்படிஷனாக இருக்க கிளாசிக் 350 இருக்கட்டும், இல்லை ஜாவா, இல்லை இப்போ ஓண்டா, ஐனஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸோரூம் ப்ரைஸே 180 to 190 கிட்டே இருக்குது. அந்த வகையில் ப்ரைஸிங் பார்க்கும்போது இது கம்மியாக வரும்போது சேல்ஸ் வந்து இது அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் 150 இந்த ரேஞ்சில் கொடுத்தாங்கன்னா டிவிஎஸ் சிப்ளிங்ஸ் வந்து ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவர் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி இந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.